ஜூலை மாதம் 22ஆம் தேதி 2021 ஸ்ரீலங்காவில் வடக்கு மாகாணத்தில் சிவில் சமூக அமைப்புகள், ஹியூமன் ரைட்ஸ், விமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட்ஸ் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஜஸ்டிஸ் ஃபார் இஷாலினி அப்படின்னு ஒரு போர்டோட போராட்டம் பண்ணுறாங்க. இந்த போர்டையும் இந்த போராட்டம் பண்ணுறவங்களையும் மேலோட்டமாக பார்க்கும்போது யாரோ கொஞ்சம் பேர் யாருக்காகவோ போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் தோணும். ஆனால் டீட்டெயில்டாக பார்க்கும்போது தான் இன்னுமா இந்த உலகத்தில் இந்த மாதிரி கொடுமைகள்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு கேட்பீங்க. மனசை உலுக்குற ஒரு 16 வயசு பெண் குழந்தைக்கு நடந்த கொடுமைகளையும் கொடூர சம்பவங்களையும் பற்றி தான் இன்றைக்கி நாம் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு டெட் வேர்ல்ட். நான் உங்கள் பிரதீஜா. ஸ்ரீலங்காவில் நுவாரா எலியாங்கிற டிஸ்ட்ரிக்டில் தியாகமாங்கிற தோட்டத்தில் இருக்கிற ரொம்ப வறுமையில் நலிஞ்சு போன சூழலில் தேயிலை தோட்ட தொழிலை மட்டுமே நம்பி இருக்கிற ஒரு குடும்பம். இந்த குடும்பம் ஒரு மல்யாகா, அதாவது இந்திய வம்சாவளியை சேர்ந்த தமிழ் குடும்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி 2020வது வருஷம் ஒரு மோசமான புரோக்கர் மூலமாக இஷாலினிங்கிற இந்த பொண்ணு தன்னோட குடும்பம் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுது அப்படிங்கிற நிலையில் பணத்திலையும் பதவியிலையும் உயர்ந்த ஒருத்தரோட வீட்டுக்கு வேலைக்காக அடிமையாக அனுப்பப்படுறா. அன்னையோட இஷாலினியோட வாழ்க்கையே தடமாற ஆரம்பிச்சிடுச்சு. வேலையில் சேரும்போது அந்த குழந்தைக்கு வெறும் 15 வயசு தான். வேலையில் சேர்ந்து 1 வருஷம் கூட ஆகலை. ஆனால் கடந்த ஜூலை மாதம் 3ஆம் தேதி காலையில் 6 மணிக்கு இஷாலினி தன்னைத்தானே தீ வச்சு கொளுத்திக்கிட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கிறதா ஆம்புலன்ஸ்க்கு கால் வருது. இமீடியட்டாக அங்கே வந்த ஆம்புலன்ஸ் கொழும்புல இருக்கிற நேஷனல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. ஆனால் ட்ரீட்மெண்ட் பலனளிக்காமல் இஷாலினி 15ஆம் தேதி இறந்து போயிடுறா. ஸோ பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. கொழும்புல இருக்கிற பொரெல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் அனுப்பப்படுது. போஸ்ட்மார்ட்டம் பண்ண ஆர்டரும் ஆகுது. சீனியர் டிஐஜி அஜித் ரோஹனா பேசும்போது இந்த பொண்ணு கொஞ்ச காலமாகவே அப்யூஸ் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்னும் அடிக்கடி ரேப் பண்ணப்பட்டிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ சின்ன வயசுலேயே ரொம்ப குறுகிய காலத்திலேயே இவ்வளோ கஷ்டங்களை அனுபவித்து செத்து போன இந்த இஷாலினி அடிமையாக வேலைக்கு சேர்ந்தது எக்ஸ் மினிஸ்டர் ரிஷாத் பதுயுதீன் அப்படிங்கிறவருடைய வீட்டில் தான். இஷாலினிக்குன்னு தனியாக ரூம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்களோட வீட்டுக்கு வெளியில் அதுவும் 6x4 சைஸில் மட்டும்தான் அந்த ரூம் இருந்திருக்கு. இதில் ஜன்னல் கிடையாது, ஃபேன் கிடையாது, கட்டில் கிடையாது. இது எல்லாத்துக்கும் மேலே நைட்டு இஷாலினி எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு ரூமுக்கு போனதும் அந்த ரூமோட கதவை பூட்டி சாவியை அவங்க கையோட கொண்டு போயிடுவாங்களாம். மறுபடியும் மறுநாள் காலையில் தான் அந்த கதவை திறந்து விடுவாங்களாம். சரியான சாப்பாடு இல்லாமல், நேரத்துக்கு சாப்பிட முடியாமல், அதிக வேலைகளால் இஷாலினி மனசளவில் பாதிக்கப்பட்டிருந்த அந்த நேரத்தில் அந்த பொண்ணு பதியுதீன் வீட்டில் இருந்த மற்ற சில ஆண்களால் பாலியல் சீண்டல்களுக்கும் பலாத்காரத்துக்கும் ஆளாகியிருக்கா. ஆனால் இது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்ட இஷாலினிக்கு பலமான தீக்காயங்கள் ஏற்பட்டப்போ அந்த பொண்ணு தன்னோட ரூமில் தான் இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. இஷாலினி ஹாஸ்பிட்டலில் இறந்த உடனேயே இஷாலினியை வேலைக்காக கூட்டிகிட்டு போன புரோக்கர், எக்ஸ் மினிஸ்டர் ரிஷாத் பதியுதீனுடைய ஒய்ஃப் மற்றும் அம்மா எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ் மினிஸ்டர் பதியுதீனை அரெஸ்ட் பண்ணலையான்னு கேட்டிங்கன்னா, பதியுதீன் ஏற்கனவே ஜெயிலில் தான் இருக்கார். 2019வது வருஷம் ஈஸ்டர் சண்டே அன்னைக்கு சர்ச்சில் குண்டு வெடித்து நிறைய பேர் உயிரிழந்ததையும் காயமடைஞ்சதையும் பல குடும்பங்கள் ஒன்றுமே இல்லாமல் போனதையும் நாம் மறந்துருக்க வாய்ப்பே இல்லை. அந்த குண்டு வெடிப்புக்கும் எக்ஸ் மினிஸ்டர் பதியுதீனுக்கும் தொடர்பு இருப்பதா சொல்லி 2021வது வருஷம் ஏப்ரல் மாதமே அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ எக்ஸ் மினிஸ்டர் ரிஷாத் பதியுதீனோட வீட்டிலேயே இஷாலினி இறந்து போனதுனால கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து பதியுதீனை டீடைன் பண்ணி வச்சுருக்காங்க. அதோட இன்னைக்கு காலையில் தகவல் படி இஷாலினியோட பாடியை செகண்ட் டைம் அட்டாப்சி பண்ண சொல்லி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த அட்டாப்சிக்காக ஸ்பெஷல் டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எது எப்படியானாலும் வறுமையால் உயிர் போயிடக்கூடாதுன்னு பயந்து இப்படி சில மனிதாபிமானம் இல்லாத, மனசாட்சி இல்லாத மனுஷங்களால் சாகடிக்கப்பட்டிருக்கா இஷாலினி. வீடியோ முடியறதுக்கு முன்னாடி நான் சொல்லணும்னு நினச்சது என்னென்னா, குழந்தை பருவம் அழகானது. வறுமைக்காக குழந்தை பருவத்தை அடமானம் வச்சு அழகான ஓவியத்தை செதுச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு குழந்தையை படிக்க வச்சா அந்த குழந்தை மட்டும் இல்லாமல் அந்த ஜென்ரேஷனே தலை நிமிந்து நடக்கலாங்கிறது நான் நம்புகிறேன். அண்ட் இந்த பதிவு ஜஸ்டிஸ் ஃபார் இஷாலினி அப்படிங்கிறத தாண்டி இன்னும் குழந்தை தொழிலாளர்கள் அடிமைத்தனம் இதையெல்லாம் விட்டுட்டு மக்கள் வெளியில் வரணும் அப்படிங்கிற விழிப்புணர்வுக்காகவும் தான் பதிவு பண்ணுறேன். இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயத்தை பற்றியும் என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றியுமான உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் ஏதாவது ஒருத்தரோட மனசை மாற்றவோ இல்லை மற்றவங்களுக்கு உதவவோ செய்யலாம். நன்றி.